வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முகத்தில் போடும்போது முகம் வந்து நல்லா பளிச்சுன்னாயிடும். ரெண்டாவது இந்த புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே இதில் வந்து இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம். அதனால் எப்போவுமே வெயிலில் போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை வந்து இதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் வந்து இதை முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிங்க, அதை மேக்கப்பு ஏதோ பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் அப்படியெல்லாம் கிடையாது, டெய்லியுமே ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை டெய்லி டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுடரை வந்து நம்ம வந்து உங்களுக்கு ட்ரையான ஒரு முகம் இருக்குது அப்படியே காஞ்சி போயிடும், சிலருக்கு பார்த்திங்கன்னா வறண்டு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வறண்டு போயிருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து பால் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆயில் பேஸ்ட் உள்ளவங்க, ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம வந்து பன்னீர் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம். தயிர் போட்டும் நம்ம வந்து பேஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுவுமே நம்மளோட வெப்சைட்டில் வந்து இனிமேல் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிசல்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து நம்ம செம்பருத்தி பூ வந்து நல்லா காஞ்சது எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பருப்பு இந்த பச்சை பருப்பு முகத்துக்கு சும்மாவே போட்டாலே அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும். இது வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஆமாரம் பூ வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன், நல்லா காஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே முகடம் பூ இது ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மாசிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மாசிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜாதிக்காய் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், இதையுமே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பூலாங்கிழங்கு, இது வந்து நம்ம 1/4 கிலோ வச்சுருக்கோம். இங்கே இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜார் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிக்சி இந்த ஜாருமே நம்ம பூசிக்கிற மஞ்சத்தூளும் இந்த மாதிரி ஐட்டம் அரைக்கிறதுக்காக தான். காரம் எதுவுமே இதில் வந்து நாங்கள் அரைக்க மாட்டோம், ஏன்னா காரம் அரைச்சோம்னா முகத்துக்கு போடும்போது எரியும். அதனால் இதுக்கு தனியாகவே இந்த ஜார் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் இது வந்து இப்படி கொரு கொருன்னு தான் நமக்கு வரும். இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்தால் தான் முகத்தில் நம்ம வந்து இது போடும்போது கொஞ்சம் நேரம் வந்து காய வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான பேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் பேஸ்ட் அப்படின்னாக்கா பன்னீர் ஊற்றி நல்லா வந்து கலக்கிட்டு நீங்கள் இது முகம் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லை பன்னீர் வேண்டாம் அப்படின்றவங்க சளி பிடிக்கும் பன்னீர் அப்படின்னாக்கா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா வந்து ஜில் தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டர் கூட ஊற்றி போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆயில் பேஸ்ட் கிடையாது அப்படின்னாக்கா நீங்கள் பால் தயிர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பேஸ்ட் பேக்கோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ புதுசாக ரெடி பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறோம். செம்ம ரிசல்ட்டு கிடைக்குது. இது நல்லா வந்து முகம் பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.